அனைவருக்கும் வணக்கம். நாவலின் பெயர் நம்பாதே. பாகம் ஒன்று. குளித்துவிட்டு வந்த பலராமன் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்த ரஞ்சித் குமாரை பார்த்தான். ரஞ்சித், எந்திரி, மணி 8 போகுது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூ இருக்கு என்றதை சுவரில் ஊர்ந்த பள்ளி மட்டுமே கேட்டுக்கொண்டு தன் மொழியில் பதில் சொன்னது. டாம் இட், இன்டர்வியூ டவுன் டவுன் என்று சொல்லிவிட்டு புரண்டுபடுத்து நெகிழ்ந்திருந்த போர்வையை சரியாக கழுத்து வரை இழுத்துவிட்டு கொண்டான் ரஞ்சித்குமார். பலராமன் வாலியிலிருந்த சோப்பு பெட்டி எடுத்து ஜன்னலோரமாக வைத்துவிட்டு துவைத்த துணிகளை ஒவ்வொன்றாக உதறி கொடியில் காயப்போட்டான். அந்த அறையின் 2 ஜன்னல்களின் 4+ கதவுகளை முழுக்க திறந்து நிறைய வெளிச்சத்தை அனுமதித்துவிட்டு இடுப்பில் ஈரத்துணியோடு சுவாமி படம் முன்பாக வந்து நின்றான். கரம் குவித்து கண்மூடி முணுமுணுத்தான். உறக்க பாசுரம் சொன்னால் ரஞ்சித்குமாருக்கு பிடிக்காது, சண்டைக்கு வருவான். தினம் தவறாம கும்பிடுறியே, என்னடா நம்ம பக்தன் 4 சரியான வேலை இல்லாம தவிக்கிறானேன்னு அந்த சாமி அக்கறை காட்டுதா? டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் பாலராம் என்று வாதிடுவான். பலராமனுக்கு பொதுவாக வாக்குவாதங்கள் பிடிப்பதில்லை. முதலிலெல்லாம் நண்பர்களுடன் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வாதம் செய்வதும் அதில் வெற்றி பெறுவதுமே மிக பிடித்திருந்தது. உள்ளுக்குள் உறக்க யோசித்து பார்த்தபோது இந்த வகை வாதங்களால் அறிவு பெருக்கத்தை விட வெறுப்பு பெருக்கமே அதிகம் கிடைப்பதை உணர்ந்தான். எதிரியை மடக்கி தன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணற வைப்பதிலேயே மனம் ஈடுபடுகிறதே ஒழிய எதிர்நபர் சொல்கிற கருத்துக்களில் உண்மையிலேயே விஷம் இருந்தாலும் ஒரு ஈகோ குறுக்கே நின்று ஏற்றுக்கொள்ள இயலாமல் செய்துவிடுகிறது. இவன் என்ன சொல்வது, இவனுக்கு ரொம்ப தெரியுமா? யாருக்கும் அதிகம் தெரியாது என்பதே உண்மை. எனக்கு கொஞ்சம் தெரியும், உனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரிந்தது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். யாரும் என்சைக்ளோபீடியாக்களை முழுங்கி கொண்டு பிறக்கவில்லை. பின் எதற்கு நான் சொல்றத கேளு, எனக்கு நல்லா தெரியும் என்று ஜம்பங்கள் உருட்டல்கள். பலராம் யோசித்து பக்குவப்பட்டு யாரோடும் வாதம் செய்வதை விட்டுவிட்டான். ஒருவன் ஒன்று சொல்கிறானா, அதில் உண்மை இருக்கிறதா என்று யோசி. இல்லையா, அதை அவனிடம் தர்க்கம் செய்து ஸ்தாபிக்க நினைக்காதே. இது பலராமனின் சமீபத்து கொள்கை. பலராமன் சாமி கும்பிட்டுவிட்டு தனது சூட்கேஸிலிருந்து சலவை பேண்ட் முழுக்கை சட்டை எடுத்து அணிந்து இன் செய்து கொண்டு தலை செய்ய ஆரம்பித்தான். கீழ்வீட்டு பக்கத்து கிணச்செடி சகடு இழுக்கப்படும் அதன் எண்ணெய் இல்லாததற்கான எதிர்ப்பு கோஷ ஒளி கேட்டது. 3 கட்டிடத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாசா கெஃபேயிலிருந்து குருமா வாசனையை காற்று ஏந்தி வந்து பலராமன் கொளுத்தி வைத்த ஊதுபத்தி வாசனையை கிண்டல் செய்து கொண்டிருந்தது. அந்த மாடி போஷனில் 2 பகுதிகள் இருந்தன. ஒன்று அறை அல்லது ஹால், மற்றது சிறிய கிச்சன். கிச்சனுக்கு நேர் எதிர்ப்புறம் பாத்ரூம். அறையில் ஒரே ஒரு மரக்கட்டில். ரஞ்சித் அதில் படுத்துக்கொள்வான். பலராமன் ஜமுக்காலம் விரித்து தரையில் படுத்துக்கொள்வான். ரஞ்சித் குமாருக்கு மாதா மாதம் செலவுக்கு பணம் அனுப்ப அவனின் ஹைதராபாத் மாமா இருக்கிறார். மாமா எனக்கு எவ்வளவு பணம் அனுப்பிச்சிருக்காருன்னு நான் கணக்கு வச்சிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல வேலை கிடைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் வேலையா அவர் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் என்று போன வருடம் சொன்ன ரஞ்சித் இந்த வருடம், என்ன பலராம் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? அவருக்கு பணம் திருப்பி தராமே விட்டுடுவேனா? ஓட பிளடி இந்தியா, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது என்றான். ரஞ்சித் குமாருக்கு கோபம் வந்தால் இந்தியா தான் கிடைக்கும். பிளடி இந்தியா என்று பட்டம் சேர்த்துத்தான் சொல்வான். ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அதுவும் அவன் படிப்பு கேற்றதாக இருக்க வேண்டும். பலராமனை போல சில அனுசரிப்புகள் அவனிடம் இல்லை. பலராமன் அதே வேலையின்மை பிரச்சனையில் இருந்தாலும் ரஞ்சித் குமாரை போல இந்தியாவை திட்டமாட்டான். மாறாக, நமக்கு நேரம் சரியில்லப்பா, அது கூடி வந்துட்டா அப்புறம் நாம தடுத்தாலும் காரியம் விடுபிடுன்னு நடக்கும். அந்த நேரம் எப்போ வரும்னு தெரியாது, அது வரை வரைக்கும் பொறுமையா இருக்கணும் என்றான். பலராமன் ஒரு வக்கீல் ஆஃபீஸில் பகுதி நேரம் டைப் அடிப்பான். ஒரு பணக்கார வீட்டில் மாலை நேரம் சென்று 3+2 பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திற்கு டியூஷன் சொல்லித்தருகிறான். மிச்ச நேரம் லைப்ரரிக்கு போய் எல்லா புத்தகமும் படிப்பான். வேகன்சி குறித்து கொண்டு வருவான், அப்ளை செய்வான். நடுராத்திரியில் திடீரென்று விழித்து கொண்டு விளக்கு போட்டு நோட்டில் ஏதோ எழுதுவான். என்னடா இது, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என்ன செய்யற, லைட்டை போட்டுக்கிட்டு? ரைமிங் கனவுல ஒரு கவிதரா, காலையில மறந்து போயிரும், அதான் எழுதி வச்சேன். செருப்படிபடுவர் ராஸ்கல். உடனே லைட்டை அணைத்துவிட்டு படுத்துக்கொள்வான். பலராமன் தலைசெய்தி லேசாக பவுடர் போட்டுக்கொண்டு மீண்டும் ரஞ்சித் குமாரின் அருகில் வந்து அவன் தோளை தொட்டு அசைத்து எழுப்பினான். எந்திரி ரஞ்சித், விடு நான் தூங்கணும், இன்டர்வியூ இருக்குடா. ஹெல்ப் வித் இட், நான் வரல. முதன் முதல்ல நம்ம 2 ஒரே கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு, வரலன்னா எப்படி? நமக்கு நாமே போட்டி போடுறதா? அப்படியே பார்க்குற, 2 அட்டன் செய்யலாம். யாராச்சும் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தீருமே ரஞ்சித். வீட்டுக்காரருக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி.
ஸ்டாப் என்று எழுந்து கொண்ட ரஞ்சித்குமார் சிவப்பாக மெலிந்த தேகத்துடன் இருந்தான். ஒட்டடை படிந்தது போன்ற லேசான தாடி அவன் ஒட்டி போன கன்னங்களை மறைக்க பிரயத்தனப்பட்டது. ரஞ்சித் கை நீட்டி ஸ்டூல் மேலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுக்க பலராமன் அதை பிடுங்கி வைத்தான். காலங்கத்தால எதுக்கு, முதல்ல போய் குளி, தண்ணி நின்னுடும், அப்புறம் தாடியை ஷேவ் பண்ணு. எதுக்கு? இன்டர்வியூக்கு வரப்ப கொஞ்சம் டீசெண்டா வரது இல்லையா? நான் வரேன் வரப்போறதில்ல, அது வேற விஷயம். தாடி வச்சா இன்டீசன்சியா? நீ வச்சுக்கிறதுக்கு பேர் தாடியா? திருத்து திட்டா மாடு மேய்ஞ்சிட்டு போன புல்வெளி மாதிரி. உனக்கு அடுத்தையா வளரலல்ல, அப்புறம் எதுக்கு அதை போய் படுத்துற? ஒதப்பேன். போர்வையை மடிக்காமல் குவியலாக அள்ளி ஓரமாக போட்டுவிட்டு கொட்டாவி விட்டான் ரஞ்சித்குமார். டூத் ப்ரஷ், சோப் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு கைலியை இங்கேயே உருவி கொடியில் போட்டுவிட்டு ஜட்டியோடு பாத்ரூமுக்கு நடந்தான். பலராமன் போர்வை மடித்து வைத்து தலையணைகளை எடுத்து அடுக்கினான். பெட்ஷீட் சரி செய்தான். ஜென்ரல் நாலேஜ் புத்தகம் எடுத்து வைத்துக்கொண்டு புரட்டு துவங்கினான். குளித்துவிட்டு வந்த ரஞ்சித் முதல் காரியமாக சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு, என்னையும் வர சொல்றியா என்றான். ஆமா, நம்பிக்கை இல்லை பலராம், அவன் மச்சினச்சுக்கு குழந்தையாக்கு வேலையை தூக்கி கொடுத்துருப்பான். இன்டர்வியூ நடத்திய வகையில் செலவுன்னு ஒரு கணக்கு எழுதி லாபத்தில் கழிக்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாம் வர சொல்கிறான். எப்பவும் பெசிமிஸ்டாகவே இருக்காத, அதே மாதிரி எப்பவும் ஆப்டிமிஸ்டாகவும் இருக்கக்கூடாது, ரியலிஸ்டாக இரு. இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது? எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஒப்புக்க மாட்டேன், நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. ரஞ்சித்குமார் தலை சீவிக்கொண்டே, நீ ஆனாலும் ரொம்ப நம்புறப்பா, எனக்கு என்னமோ இன்னைக்கு நாட்டில் கெட்டது மட்டும்தான் இருக்கிறது பாற்படுது. குறுக்கு வழிக்காரன், கோணல் புத்திக்காரன், இவன் எல்லாம் தான் உன்னுக்கு வரான். உன்ன மாதிரி புலம்பல் கேஸ் புலம்பிக்கிட்டே தான் இருக்கான். வர விரக்தியில முகமுடி மாட்டிக்கிட்டு போய் கொள்ளையடிக்கலாமோன்னு தோணுது என்றான். குப்பையா பேசாத, பாரு ஒரு நாள் அப்படித்தான் ஆக போறோம் நாம. என்னைய அழுக்கிற? சரி, நான் அப்படித்தான் ஆக போறேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாரு பலராம், திருடன் கிட்ட திருடுனா தப்பா? திருட்டு கொடுத்த திருடன் வெளியில சொல்ல முடியாது. கள்ளப்பணம் சேர்த்து வச்சிருக்கிறவனை பார்த்து 2.5 ரூபாய் பிளேடு காட்டினா கூட போதும், உதறிடுவான். பீரோ சாவிய தூக்கி கொடுத்துருவான். என்ன, கொஞ்சம் மனசாட்சியை கண்டிச்சு வைக்கணும். நீ எது நடந்தாலும் எட்டி பார்க்கதுன்னு சொல்லி வைக்கணும். போதும் ரஞ்சித், விட்டா திட்டம் போட்டு செயல்படுத்துவ போலிருக்கே என்றான் பலராமன். ரஞ்சித் புன்னகைத்து விட்டு பேண்ட் அணிந்து கொண்டதும் ஷூ அணிந்தான். இன்டர்வியூ கார்டுகளை எடுத்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டு அறையை பூட்டிவிட்டு இறங்கி வந்து சாலைக்கு வந்தார்கள். பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தார்கள். இதுதான் நான் கலந்துக்க போற கடைசி இன்டர்வியூ என்றான் ரஞ்சித்குமார். அத்தியாயம் 2. பரத் கண் விழித்த போது வீடு பற்றி கொண்டதை போல ஒரே புகை மூட்டமாக இருக்க பதறி சரியா கூட பதற முடியாமல் இரும்பி, நாராயணா எங்க இருக்க? அறையை விட்டு கத்திக்கொண்டே ஹாலுக்கு ஓடி வந்தான். இரண்டு கைகளாலும் புகையை கலைக்க முயன்று, என்னடா பண்ற, தீ பிடிச்சிருக்க பாரு, இங்கும் அங்கும் ஓடினான் பரத். கபகபென்று சிரித்தான் நாராயணன். நெருப்பு பிடிக்கல சார், நான் சாமி கும்பிக்கிட்டு இருக்கேன். வாடகை கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய புகை வரணும்னு கேட்டேன். கடைக்காரன் கொடுத்த புது கம்பெனி சாம்பிராணி சார், கடைக்காரன் ஏமாத்தல என்றான். இப்பொழுதுதான் லேசாக புகை நடுவில் உருவம் தெரிந்தான். உன் தலை தூபக்காலம் முதல்ல பின்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு வாடா முட்டாள் என்று பரத் ஹாலில் இருந்த இரண்டு மின்சார விசிறிகளையும் முழு வேகத்தில் சுழல விட்டு ஜன்னலின் கதவுகளையெல்லாம் திறந்து வைத்தான். புகை கலைய துவங்க டிங் டாங் என்று அழைப்பு மணி கேட்டது. பரத் போய் கதவை திறக்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பக்கெட் வாளியோடு நின்று கொண்டிருந்தார். எங்க எங்க நெருப்பு? டோன்ட் வெரி பரத், பதட்டத்தில் உங்களுக்கு கை கால் ஓடாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நானே ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் செஞ்சிட்டேன். இதோ வந்துக்கிட்டே இருக்காங்க, அதுக்குள்ளே நம்மால் முடிஞ்சதை செய்வோம், வழிவிடுங்க. பரத் தலையில் கை வைத்து கிழிஞ்சது என்றான். ஐயா இங்க நெருப்பு எதுவும் பிடிக்கல, என் நாராயண புதுவகை சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுறான் அவ்வளவுதான் என்று கதவை சாத்தினான். பின்பக்கத்தில் இருந்து வந்த நாராயணன், என்ன புகை என்ன புகை, கொஞ்சம் வாசனை இருந்ததில்ல என்றான். டேய் நீ உத வாங்க போற, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து வரப்போறாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிடுங்க இப்பவே, அப்புறம் திடீர்னு 7 காஃபி கொண்டான்னு சொன்னா பாலுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ இடியட், பக்கத்து வீட்டுக்கார நம்ம வீட்டில் நெருப்பு பிடிச்சிருக்குன்னு ஃபயர் சர்வீஸுக்கு, அதாவது நெருப்பு செவிக்கு ஃபோன் பண்ணிட்டா. டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சுக்கிட்டு சிவப்பு வண்டியில் தண்ணி பைப்போடு வரப்போகிறாங்கடா முட்டாள். நாராயணன் விஷயத்தின் தீவிரம் புரியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க துவங்கி, பக்கத்து வீட்டுக்கணும் என்ன ஒரு முட்டாள் பாருங்க, நெருப்புக்கும் சாம்பிராணி புகைக்கும் வித்தியாசம் தெரியலையே என்றான். அவனை முறைத்து விட்டு பரத் ஃபோன் எடுத்து ஃபயர் சர்வீஸை அழைத்து, குட் மார்னிங் சார், கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு ஃபோன் வந்ததே என்று விவரம் சொல்லி வண்டி வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். எப்படி அணைச்சிங்க?
எச்சி துப்பி அணைச்சிட்டோம் என்று வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான் பரத். இன்னும் சிரித்து முடிக்காத நாராயணனை முறைத்தான். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். வாங்கின சாம்பிராணி எல்லாத்தையும் முதல்ல குப்பையில கொட்டிட்டு வா. ஏன், புகை நல்லா தானே வருது? சொன்னது செய்ய போறியா இல்லையா? சரி, முறைக்காதீங்க, நான் எது செஞ்சாலும் குத்தந்தா. நாராயணன் முணங்கிக் கொண்டே சாம்பிராணி தூளை கொட்டி வைத்திருந்த டப்பாவை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் போனான். பரத் ஷேவிங் செட் எடுத்து வைத்துக்கொண்டு ஷேவ் செய்ய துவங்க பக்கத்து வீட்டிலிருந்து தொடர்ச்சியான இரும்பல் ஒலி கேட்டது. அது அதிகரித்து 4-5 பேர்களின் இரும்பல் ஒலி கேட்டது. ஏன் நாராயணா, பக்கத்துல புதுசா டிபி ஆஸ்பத்திரி எதுவும் திறந்திருக்காங்களா என்ன? இப்படி இரும்புறாங்க, கட்டடமே இடிஞ்சிரும் போல இருக்கு. நாராயணன் பதில் சொல்லாமல் சிரிப்பை அடக்கி கொண்டான். எதுக்குடா சிரிக்கிற? இப்போது பக்கத்து வீட்டிலேருந்து லேசாக புகை ஜன்னல் வழியாக உள்ளே வரத்துவங்க, என்னடா இது, அவங்க வீட்டில் இதே சாம்பிராணி வாங்கிட்டாங்களா? உங்களுக்கு தான் புகை பிடிக்கலையே, ஜன்னல் கதவை சாத்திருங்க என்று நாராயணன் எல்லா கதவுகளையும் சாத்து விட்டு மீண்டும் சிரித்தான். எதுக்குடா சிரிக்கிற? வாங்கின எல்லா சாம்பிராணியையும் நீங்கள் கொட்ட சொன்னீங்களா? நான் எடுத்துக்கிட்டு போனேன்னா பக்கத்து வீட்டு பின்பக்கம் குப்பையை குவிச்சு எரிச்சிருப்பாங்க போல இருக்கு. தக தகன்னு நெருப்பாக இருந்துச்சு. வாங்கின சாம்பிராணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டேன். அதுதான் புகை, கவலைப்படாதீங்க, கொசு பூரா செத்துரும். வரத்திற்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை. வலது உள்ளங்கையால் முன்மண்டையில் மணியேர் என்று தட்டி கொண்டான். உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். இப்படி சும்மா என்னை கோச்சிக்கிட்டா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அந்த நல்ல காரியத்தை எப்போ செய்ய போகிற நாராயணா? போங்க சார், கிண்டல் தானே வேணாங்கிறது என்று சமையலறைக்கு சென்றான் நாராயணன். வரத் ஷேவிங்கை தொடர்ந்தான். ஒலித்த போனை எடுத்தான். ஷேவிங் சோப் நுரை ரிசீவரில் பட்டு விடாமல் 2 இன்ச் தள்ளி பிடித்து, ஹலோ, பரத் ஸ்பீக்கிங் என்றான். சுசிலா பேசுகிறேன். அரை மணி நேரமாக பட்டு சேலை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்க மட்டும் செய்கிற ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எரிச்சலாக இருக்கேன். புதிர் வேறையா? ஷேவிங் ஷேவிங் அதென்ன 2 தடவை? பிளேடு மழுங்கிருச்சு, அதான் 2 தடவை இழுத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, நீ எதுக்கு பட்டு சேலைலாம் கட்டிகிட்டு இருக்க? வரலட்சுமி நோம்பா? ஒத்த விழு ராஸ்கல், இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மேரேஜ், நீங்களும் வரதா சொன்னீங்க. 9 மணிக்கு முகூர்த்தம், மணி இப்போ 8:15. உங்களை 6 மணிக்கு எழுப்பி விட சொல்லியிருந்தானே நாராயணன், எழுப்பலையா? அவனோட புகை தான் எழுப்பிச்சு. என்னது, நேரில் சொல்கிறேன், இங்கே 1:30 ஒரே அது என்னமோ பாரம்னு சொல்லுவாங்களே, என்னது, குளோரோஃபார்மா? அதே. சரி, இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். கல்யாணம் அட்டன் செஞ்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம். நல்லாவே இருக்கும் சுசி. என்ன, உனக்கு பட்டுப்படுவே, எல்லா அழகையும் பதிக்கிடாது, அப்படியே வா, ஆஃபீஸ் வரப்போற. ஹேண்ட்பேக்கில் வேற ட்ரெஸ் வச்சுருக்கேன், ஆஃபீஸில் வந்து மாற்றிக்குவேன். அதானே பார்த்தேன். அப்புறம் ஹாஸ்டலில் இப்போ உனக்கு எதிரில் ஒரு குரூப்பாக பொண்ணுங்க போயிட்டுருக்காங்களா? ஆமாம், 4 பேர் போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தி கருப்பு ப்ரா போட்டிருக்காளா? மை குட்னஸ், எப்படி எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? எத்தனை வருஷமாக சர்வே பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன், முடிவுக்கு வந்திருக்கேன். 3 வெள்ளைக்கு 1 கருப்புங்கிறது ஸ்டாட்டிக்கல் சி. யூ டர்ட்டி ஸ்கவுண்ட்ரல், நேரில் வச்சுக்கிறேன் என்று சுசிலா எதிர்முனையில் ஃபோனை வைத்ததும் பரத் சிரித்து கொண்டான். ஷேவிங் முடித்து குளிக்க சென்றான். சுசிலா மயில் கழுத்தின் நிலத்தில் புள்ளி சருகையிட்ட பட்டுப்புடவை கட்டி தனது கூந்தலை ஜுவலிக்கும் பிளாஸ்டிக் சமாச்சாரம் கொண்டு கட்டுப்படுத்தி நடுமுதுகுவரை அருவியாய் அருவியாய் வழிவிட்டிருந்தாள். ஜிகுனா துவின மாங்கா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி கழுத்தில் கிறிஸ்டல் டாலருடன் மெல்லிய செயின் போட்டு உறுத்தாமல் லிப்ஸ்டிக் தடவி கொண்டிருந்தாள். காரை மெதுவாக ஓட்டி கொண்டிருந்தான் பரத். மை காட், மறந்தே போயிட்டேன் என்றாள் சுசிலா. இல்லை சுசி, மறக்காம போட்டுட்ருக்க, நான் பார்த்தேன் என்றான் பரத். ப்ரெசன்டேஷன் வாங்க வேண்டாமா? அந்த பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் வாசலில் காரை நிறுத்தினான் பரத். நீயே போய் வாங்கிட்டு வந்துடு, நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன் என்றான். சுசிலா உள்ளே செல்ல டேப்பில் கேசட்டை திருப்பி போட்டுவிட்டு நிமிரும்போது அருகில் பஸ் ஸ்டாப்பில் பலராமையும் ரஞ்சித் குமாரையும் பார்த்தான். பரத் உடனே காரை விட்டு இறங்கி நடந்து, ஹலோ பலராம், எப்படி இருக்கப்பா என்றான். பலராம் சில வினாடிகள் கழித்து அவனை அடையாளம் புரிந்து கொண்டு, பரத் நீயா? ரொம்ப பிரபலமாயிட்டப்பா, உன்னை பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பைதவை, இவன் ரஞ்சித் குமார், என் ஃப்ரெண்டு. என் கேஸ் தான், 2 பேரும் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஹலோ என்று ரஞ்சித் குமாருடன் கை குலுக்கின பரத். எங்கே போகணும்? 2 பேருக்கும் ஒரே கம்பெனிலேருந்து இன்டர்வியூ என்று கம்பெனி பெயரை சொன்னான் பலராமன். போகிற வழிதான், வாங்க இறக்கி விட்டுட்டு போகிறேன். இருவரும் வந்து பின் சீட்டில் ஏறிக்கொள்ள பரிசு பாசலுடன் வந்து ஏறின
சுசிலாவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து காரை ஸ்டார்ட் செய்தான் பரத். கம்பெனி வாசலில் இறக்கி விட்டுவிட்டு தன் விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தான் பரத். எப்ப வேணாலும் வா, பழைய கதையை பேசி எத்தனை நாள் ஆச்சு, தென் சி யூ. மறுபடியும் காரை ஓட்டு துவங்கியதும் என்ன அது பழங்கதை என்றாள் சுசிலா. காலேஜ் லைஃப் சமாச்சாரங்கள். இவன் சரியான கோழை, ஆனா ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதணும்னு ஆசை, ஆனா தைரியம் இல்லை. என்ன எழுதி தர சொன்னான், நானும் எழுதி கொடுத்தேன். கடைசியில் என்ன ஆச்சு, அந்த பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதிட்டா, உங்க காதில் ஏத்துக்கிறேன்னு சொல்லி. அது எப்படி, லவ் லெட்டர் எழுதிட்டு கீழே மறந்துட்டு ஏன் கையெழுத்தையே போட்டு தொலைச்சிட்டேன். அந்த பொண்ணும் மகா கருப்பு, கருப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா இஸ்திரி போட்ட மாதிரி ஒரு ஃபிகர். எம்மாடி, உனக்கு லவ் லெட்டர் பலராமன் சார்பாக தான் எழுதினேன்னு அவளுக்கு வணக்கம் சொல்லி கழட்டி விடுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவ ஒரு டீலுக்கு வந்தா. என்ன டீல்? என்ன, நீங்க காதலிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு முத்தம் கொடுக்கணுமா, அதுவும் ஃப்ரெஞ்ச் கிஸ். சுசிலா படப்படப்பாகி, அப்புறம் கொடுத்தீங்களா? வேற வழி, ஆனா பார்க்க சகிக்காம கண்ணை மூடிக்கிட்டேன். யூ கன்னிங் கட்டூட் ஃபெலோ. ரெண்டு கைகளாலும் பரத் தோளில் சுசிலா குத்த, கார் நேர்பாதையை விட்டு விலகி ஒரு க்ளோசிங் பிராக்கெட் போட்டுவிட்டு மீண்டும் நேராகியது. அந்த கம்பெனியின் இன்டர்வியூவுக்கு நடக்கும் அறை முதல் மாடியில் இருந்தது. எதிரே பெரிய ஹால் இருந்தது. மூன்று புறமும் கண்ணாடி ஜன்னல்கள். சாலைகளின் இயக்கங்கள் லேசான சத்தத்துடன் தெரிந்தன, கேட்டன. பல நிறங்களில் பாலிமர் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தார்கள். இன்டர்வியூவிற்கு அழைக்கப்பட்டிருந்த 40 சற்ற பேர்களில் ரஞ்சித் குமார் நீங்களாக எல்லோரும் ஷேவிங் செய்திருந்தார்கள். பியூன் வந்து எல்லோரிடமும் இன்டர்வியூ கார்டுகளை சேகரித்து கொண்டு சென்றான். பொதுவாக பெரிய டீப்பா இருந்தது. அதன் மேல் ஆங்கில நாளிதழ்களையும் பல மேகசின்களையும் அந்த கம்பெனியை பற்றிய விவரங்களை அடங்கிய புத்தகங்களும் கிடந்தன. ரஞ்சித், அந்த ஹவுஸ் ஜேர்னல் எடுத்தபடி அந்த கம்பெனி பத்தின விவரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்றான் பலராமன். அதை விட இந்த கம்பெனிக்கு எம்டிஆர், அவனுக்கு சின்ன வீடு இருக்கான்னு தெரிஞ்சா சிபாரிசு செய்ய கேட்டு பார்க்கலாம். அப்படியே யாராச்சும் இருந்தாலும் உனக்கு சிபாரிசு செய்வாங்களா? உன்னோட சோ கால் புருஷனை விட நான் 4 மடங்கு பெட்டர்னு நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கேட்பேன். கிடைச்சா நிரூபிப்பேன், அப்புறம் நான் கேட்காமலே சிபாரிசு செய்வாங்க. ஓ, மனசு ரொம்ப குப்பையா இருக்கு ரஞ்சித். லீவிடாசிஸ் என்றான் ரஞ்சித் குமார். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ரஞ்சித் குமாரை பியூன் அழைத்தான். ரஞ்சித் குமார் சிக்லெட் மென்று கொண்டிருந்தவனை, துப்பிட்டு போடா என்றான் பலராமன். மாட்டேன் என்று மென்று கொண்டே அறை சென்றான் ரஞ்சித் குமார். இன்டர்வியூ கமிட்டியில் 3 பேர்கள் இருந்தார்கள். நடுவில் அமர்ந்திருந்த ஜெனரல் மேனேஜர் பாதி வழுக்கையாய் மீசை இல்லாமல் கோல் ஃப்ரேம் கண்ணாடி அணிந்திருந்தார். அவருக்கு வலதுபுறம் பாஃப் வெட்டின ஸ்லீவ்லெஸ் ரவிக்கை அணிந்த ஒரு லேடியும், இடதுபுறம் சஃபாரி அணிந்த உயர் பதவி அதிகாரி ஒருவரும் அமர்ந்திருந்தனர். ரஞ்சித் குமார் குட் மார்னிங் எதுவும் சொல்லவில்லை. உட்கார சொல்லி அனுமதி எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நேராக சென்று எதிர்ப்புறம் போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். சிக்லெட்டை தொடர்ந்து அலட்சியமாக மென்று கொண்டிருந்தான். 3 பேரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். மிஸ்டர் ரஞ்சித் குமார், நீங்கள் வந்திருப்பது இன்டர்வியூவிற்கு, சினிமா தியேட்டருக்கு அல்ல என்றார் ஆங்கிலத்தில் ஜிஎம். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் சார், சும்மா பொழுது போகலன்னு தான் இங்க வந்தேன் என்றான் தமிழில் இவன். பண்பாட்டுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏன், இப்ப என்ன அவுத்து போட்டுட்டு ஆடிட்டு இருக்கேன்? என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனதில்? இந்த இன்டர்வியூ வெறும் ஹம்பக்குன்னு நினைக்கிறேன். 2 வேகன்சிக்கு யாருக்கு வேலை தருதுன்னு நீங்க ஏற்கனவே தீர்மானிச்சிட்டீங்க. சும்மா வேலை வெட்டி இல்லாத பசங்க தானேன்னு எங்களை எல்லாம் வர சொல்லி பொழுதுபோக்குக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க மனசாட்சி திட்டு இதை மறக்க முடியுமா சொல்லுங்க. மிஸ்டர் ரஞ்சித் குமார், உங்கள் உணர்ச்சிகள் எங்களுக்கு புரிகின்றன. பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்திருக்க வேண்டும். அந்த விரக்தியால் பேசுகிறீர்கள். சில கம்பெனிகளில் அப்படி இருக்கலாம், எங்கள் கம்பெனியில் இல்லை. திறமைக்குத்தான் இங்கு முதலிடும். யார்கிட்ட காது குத்துறீங்க? இன்டர்வியூ வைக்காமல் கேள்விகளை கேட்காமல் திறமைகளை மதிப்பிட முடியாது. இப்படி எங்கள் வீம்புக்கு வாதம் செய்தால் உங்களை இன்டர்வியூ செய்யாமலேயே வெளியில் அனுப்ப வேண்டி வரும். நான் என்ன பதில் சொல்றதுக்காக வந்தேன்? நான் தீர்மானிச்சிட்டேன், பிளேடு கத்தி அருவாள்னு வாங்க போறேன். வீடு பூந்து கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி கடைசியா இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணலாம்னு தோணுச்சு. இதுதான் எல்ல மரியாதையா வெளியே போறீங்களா? மாட்டேன். உங்க 3 பேரையும் நான் சில கேள்விகள் கேட்கறேன், பதில் சொல்லணும். அப்பதான் கேள்வி கேட்க உங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஹே லேடி, சொல்லு, எகிப்து நாட்டின் தேசிய பறவை எது?
எனக்கு வேற வழி இல்லை, நான் செக்யூரிட்டியை அழைத்தாக வேண்டும். ஜென்ரல் மேனேஜர் இன்டர்காம் எடுத்து பேசத்துவங்க ரஞ்சித் குமார் பாய்ந்து இன்டர்காம் செட்டை பிடுங்கி கீழே போட்டு உடைத்தான். மேஜை மேல் இருந்த காகிதங்களை அள்ளி அறையெங்கும் வீசினான். ஒரு நாற்காலியை காலால் உதைத்து பேப்பர் வெட்டி எடுத்து அருகில் இருந்த ஜன்னலின் கண்ணாடியை உடைத்தான். இதற்குள் உள்ளே ஏற்பட்ட சத்தத்தால் பதற்றத்துடன் எட்டி பார்த்த பியூன் ஓடிச் சென்று செக்யூரிட்டியை அழைத்து வர இருவருமாக சேர்ந்து வெறி பிடித்தவன் போல எல்லா பொருட்களையும் களைத்து போட்டுக் கொண்டிருந்த ரஞ்சித்குமாரை அழுத்தி பிடித்து கொள்ள, போலீஸை கூப்பிடுங்க என்றாள் லேடி. மேனேஜர் போன் அடுத்து அவசர போலீஸை அழைத்தார். நேர்முக தேர்வின் போது விரக்தியின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டதாக கூறும் ரஞ்சித்குமாரின் கூற்றை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. கலாட்டா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அவர் நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிறார். அங்கே அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டிருப்பதோடு அலுவலக பொருள்களும் சேதம் விளைவித்திருப்பதை கண்டித்து இளைஞர் என்பதாலும் முன் விரோதமற்ற உணர்ச்சி பூர்வமான செயல் என்பதாலும் 15 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறேன் என்றார் நீதிபதி. போலீஸ் வேனில் ஏறும் முன்பாக ரஞ்சித்குமார் பலராமனை பார்த்தான். எவ்வளவு தூரம் ஆயிடுச்சு பாத்தியா, நீ வரலன்னு சொன்ன, நான் கேட்கல, வற்புறுத்தி அழைச்சுக்கிட்டு போனதால தானே இப்படி என்று கண் கலங்கினான் பலராமன். அதெல்லாம் எதிர்பார்த்துதான் செஞ்சேன் பலராம். என்ன இப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனு சொன்னா ஒரு மதிப்பு இருக்கும். அது சரி, அடுத்த தடவை வேலைக்கு அப்ளை பண்றப்ப எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்லிக்க முடியுமா ரஞ்சித்? இனிமே யாரு வேலைக்கு அப்ளை பண்ண போறா? உள்ள போறேன்ல, அங்க நம்ம சகோதரர்கள் கிட்ட தொழில் ரகசியங்கள் கத்துக்கிட்டு வந்து விஜயதசமி பார்த்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீ ஒரு 4 நல்ல கத்தியா வாங்கி வை பலராம். உளராம போ என்றான் பலராமன். ரஞ்சித்குமார் போலீஸ் வேனில் ஏறிக்கொண்டு சிரித்தபடியே கையை அசைத்தான். ரஞ்சித்குமார் 15 நாட்கள் கழித்து சிறையை விட்டு வெளியே வந்தான். கைகளை கோர்த்து உயர்த்தி சோம்பல் முறித்தான் நடந்தான். அந்த பெட்டிக்கடையில் நின்று சிகரெட் வாங்கி உதட்டில் வைத்து நெருப்பு பட்டி கேட்ட போது ஒரு கை லைட்டரை கிளிக் செய்து தீ அவன் சிகரெட்டுக்கு முன்பு பிடித்தது. பற்ற வைத்து ரஞ்சித் நிமிர்ந்து பார்த்தான். அவன் லெதர் ஜர்கின் அணிந்திருந்தான். தலையில் அடர்த்தியான முடி, ஒரிஜினலா விக்கா என்று சந்தேகப்பட வைத்தது. தாடி வைத்திருந்தான். கருகருவென்ற மீசை, கேன்வாஸ் ஷூ அணிந்திருந்தான். அவன் தன் சிகரெட்டையும் பற்ற வைத்து கொள்ள, ஏன் பேரு சந்தானம், உன்னோட கொஞ்சம் பேசணுமே. அவன் குரல் மிக்சியில் கூழாங்கற்களை அரைத்தது போல கரடுமுரடாக இருந்தது. என்னடவா? சந்தேகத்துடன் கேட்டான் ரஞ்சித். நீ தானே ரஞ்சித்குமார், இன்டர்வியூல கலாட்டா பண்ணினதுக்காக 15 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வெளியில வந்தவன். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? மீன் எங்க இருக்கும்னு மீனவனுக்கு தெரியும், பேப்பர்ல தான் நியூஸ் போட்டிருந்தாங்களே விவரமா. என் கூட என்ன பேசணும்? ரகசியமா பேச வேண்டிய விஷயம். கார்ல போயிட்டே பேசலாமா? காரா? தூரத்தில் சுட்டி காட்டினான் சந்தானம். அங்கே ஒரு கருப்பு அம்பாசிடர் நின்று கொண்டிருந்தது. ரஞ்சித்குமாருக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. என்ன ஆகிவிடும், போய் பார்த்தால் என்ன? போகலாம் என்றான் ரஞ்சித்குமார். காரை லாவகமாக ஓட்டினான் சந்தானம். காரின் டேப் ரெக்கார்டர் இதமான சத்தத்தில் ஸ்டீவ் வெண்டரின் எலக்ட்ரானிக் குரலை நிறைத்து கொண்டிருக்க வைக்கப்பட்டிருந்த பெர்ஃபியூமின் மனம் ரம்யமாக இருந்தது. ஒரு பறவை உள்ளன் பொம்மை காரின் அசைவுக்கு தக்கபடி சிறகுகளை விரித்து மடக்கி கொண்டிருந்தது. ரஞ்சித், உனக்கு பசிக்குதா? முதல்ல சாப்பிட்டு பேசலாமா? பசிக்குது, ஆனா பேசிட்டு சாப்பிடலாம். அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தரோட இப்படி வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? த்ரில்லா இருக்கு. உனக்கு த்ரில் பிடிக்குமா? பிடிக்கும். பார்க்கவா படிக்கவா ரெண்டும் த்ரில்லா செயல்பட பிடிக்குமா? சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல. இன்டர்வியூ நடந்தப்போ நீ நடந்துகிட்டதே ஒரு த்ரில்லான காரியம். அது எரிச்சல்ல வேணும்னே செஞ்ச கலாட்டா. அந்த கலாட்டாவனால உனக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சதை தவிர வேறு எந்த பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ற சில த்ரில்லான காரியங்களை நீ செய்ய தயாரனா உனக்கு அதிக லாபமும் உண்டு. புரியல, உனக்கு நீதி நேர்மை இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? முந்தி இருந்தது, இப்ப இல்ல. அப்போ சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்ய நீ தயாரா? இனிமே அதுதான் செய்ய போறேன். அதாவது திட்டம் போட்டு கொள்ளையடிக்கலாம்னு இருக்கேன். சந்தானம் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? அது சாதாரண விஷயம் இல்ல, உண்மை. அதனாலதான் திட்டம் போட்டுன்னு சொன்னேன். ரிஸ்க் அதிகம், மாட்டிக்க சான்ஸும் அதிகம், உழைப்பு அதிகம். அது எதுவுமே இதுல இல்லாத ஒரு வேலைய கொடுத்தா நீ செய்வியா? என்ன வேலை? சாதாரண வேலை. உனக்கு நான் ஒரு பெட்டி தருவேன், அதை நான் சொல்ற குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்துட்டு வரணும். செய்தா 5000 தருவேன். நெஞ்சை பிடித்து கொண்டான் ரஞ்சித்குமார். 5000? இந்த சின்ன வேலைக்கா? ஆமா, சில சமயம் நான் சொல்ற நபர்கிட்ட இருந்து பெட்டியை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். அந்த பெட்டியில என்ன இருக்கும்? நிச்சயமா சட்டத்துக்கு அப்புறமான ஒரு பொருள் தான், உனக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா அது என்ன ஏதுன்னு நீ விவரம் கேட்டிருக்க கூடாது. கேள்வி கேட்க கூடாதுங்கிறது அடிப்படையான விதி. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுங்கிறது இரண்டாவது விதி.
இதுக்கு நீ சம்மதிச்சு என்னோட சேர்ந்தா படிப்படியா உன்னை இந்த தொழில இன்னும் பொறுப்பான வேலைகளை கொடுத்து முன்னேற்றிடுவேன். ரொம்ப சீக்கிரத்துல நீ கார் பங்களான்னு பெரிய லட்சாதிபதி ஆகிடலாம். ரஞ்சித் குமாரின் கண்கள் பிரகாசமாக விரிந்தன. சந்தானம் காரை விக்டோரியா ஹோட்டல் என்கிற நட்சத்திர ஹோட்டலின் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தினான். வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்றான். இருவரும் ஹோட்டலுக்குள் வந்து தனித்தியாக இருந்த குளிரூட்டப்பட்ட பார் ஹாலுக்கு வந்து குறைந்த வெளிச்சம் உள்ள ஒரு மேஜையில் அமர்ந்தார்கள். மெனு கார்டை புரட்டின சந்தானம், என்ன சாப்பிட்ற, பிராந்தியா விஸ்கியா என்றான். எனக்கு பீர் தான் பிடிக்கும். வந்த நபரிடம் தனக்கு விஸ்கியும் ரஞ்சித் குமாருக்கு பீரும் ஆர்டர் செய்தான். நிமிடங்களில் வந்த பிளேட்டுகளில் சிப்ஸ், சுண்டல், கடலை என்று குறிப்பதற்கு வைத்துவிட்டு அவன் அகன்றதும், என்ன சொல்ற என்றான் சந்தானம் பருகிக் கொண்டே. நான் ரெடி என்றான் ரஞ்சித் குமார். நான் இந்த சமுதாயத்துல பெரிய மனுஷன் ஆகணும், அதுக்காக எந்த குறுக்கு வழிகளையும் இறங்க நான் தயாராகிட்டேன். வெரி குட், கை கொடு. அவன் கையை குலுக்கின சந்தானம், நீ மட்டும் தனியா இருக்கியா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்களா? அவங்க இல்லை, மெட்ராஸில் எனக்கு யாரும் இல்லை, ஹைதராபாத்தில் ஒரே ஒரு மாமா இருக்காரு, இங்கே ட்ரிப்ளிகேனில் நானும் என் ஃப்ரெண்ட் பலராம்னு ஒருத்தனும் ஒரு மாடி போர்ஷன் வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கோம். அப்படியா, கூடிய சீக்கிரம் நீ தனியாக பிரிஞ்சு வேற இடத்துல தங்கிக்கோ, அதுதான் நம்ம தொழிலுக்கு வசதி. உடனே செய்யாத, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லுவியா? எதை சொல்லுவ, எதை சொல்ல மாட்டேன். இது ரகசியமான தொழில், அவன் சந்தேகப்படலாம். சேச்ச, மூச்சே விட மாட்டேன். அதுலேயும் அவன் கொஞ்சம் நியாயவாதி, அவன்கிட்ட சொன்னான் அவ்வளவுதான், அதனால யார்கிட்டயும் மூச்சு விட மாட்டேன் என்றான் ரஞ்சித் குமார்.